அதாவது எவ்வளவு பிரதமர் நாங்க பாத்துக்கிறோம், இவ்வளவு மட்டமா பேசின போது பிரதமர் நாங்க பார்க்கவே ஓய்ச்சிருவாரு ஓய்ச்சிருக்கா. நெப்போலியன் சொன்னார, கொஞ்சம் சொல்ற கேட்டுக்கா, இந்த திமுக வந்து சாதாரணமான இயக்கம் இல்ல, பல பேர் உயிர் தியாகம் செய்து வளர்த்து வளர்க்கப்பட்ட இயக்கம், ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம் இந்த திமுக. யார் யாரோ ஒழிக்கிறேன்னு சொன்னான், அவன் தான் ஒழிஞ்சு போயிடுவான தவிர இந்த இயக்கம் கம்பீரமாக நிற்கும். வேற எங்கடா போய் பாரு, நான் அமைச்சர் இருந்ததால கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறேன், இல்லைன்னா பீஸ் பீஸ் ஆகிடுவேன். மோடி மீது கை வைப்பேன் என கூறிய அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பரசன் திமுகவை அழிப்பேன் என கூறிய மோடியை பீஸ் பீஸ் ஆக்கிவிடுவேன் என தெரிவித்திருந்தார். இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அண்ணாமலை, முதலில் தனது கட்சி மாவட்ட செயலாளர் மீது அன்பரசனால் கை வைக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மாவட்ட தலைவருக்கு அடுத்து தான் இருப்பதாகவும், அதன் பின்னால்தான் மோடியிடம் அன்பரசனால் நெருங்க முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் தங்கள் மாவட்ட தலைவர் மீது கை வைக்க முடியாது என கூறிய அண்ணாமலை, முதலில் மாவட்ட தலைவர் விடுத்த சவாலில் அன்பரசனை ஜெயிக்க சொல்லுங்கள் என கூறியுள்ளார். அமைச்சர் அன்பரசன் ஒரு வெத்துவேட்டு எனவும், முதலில் கை வைக்கட்டும், அடுத்து தெரியும் என்ன நடக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். பல்லாவரம்ல அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசும்போது திமுக ஒழிச்சிருவோம் மோடி சொல்றாரு, நான் அமைச்சரா மட்டும் இல்லைன்னா அவரை பீஸ் பீஸ் ஆக்கிருவேன் பேசியிருக்காரு. அதுக்கு நேத்துதான் எங்க மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன், கண்டனம் தெரிவிக்கல, மாவட்ட தலைவர் வேற ஏதாவது சொல்லியிருக்காரு, ஒரு அப்பா அத்தாக்கு பிறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேல கை வைக்கிறதா சொன்னாரா அப்படி சொன்னாரா? சரி, அதனால மாவட்ட தலைவரும் தாமோ அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இடையில நான் என்னென்ன தாமு அன்பரசனை சமாளிக்கிறதுக்கு எங்க மாவட்ட தலைவர் போதும், அந்த வேதான பத்திரிகையாளர் சந்திப்பதோ காரசாரமா பேசியிருக்காரு. அதனால முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கணும், அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன், என் மேல கை வைக்கட்டும், அப்புறம் என்ன தாண்டி மோடி ஐயா இருக்கிறார். ஸோ ரெண்டு படி தாண்டி தானே போகணும், முதல் படி வரும் பொழுது தாண்டு வரான்னு பார்ப்போம், அப்புறம் ரெண்டாவது படி நான் இருக்கேன்ல. அதனால வெத்து வேட்டெல்லாம் பேசாமனே எங்க மாவட்ட தலைவர் நேற்று சவால் விட்டுருக்காரு. அதனால மாவட்ட தலைவருடைய சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும், அதன் பிறகு நான் பேசுறேன். அண்ணே இதெல்லாம் விட்டுருங்கண்ணே, அந்த சீட்டு டிராமாலாம் விட்டுருவேண்ணே. அவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதை கொடுக்காது, தொடர்ந்துதான் பாக்குறது, புதுசு கிடையாது. எலெக்ஷன் நேரத்துல பகடை காய்களாக பயன்படுத்துவது மட்டும்தான் திமுகவினுடைய நோக்கம். அதனால அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள போலனே, நான் கேட்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க, பதில் நான் சொல்றேன். நான் சொல்றேன், கொடுத்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ல இருந்து ஹஜ் யாத்திரையிலிருந்து அவர்களுக்கு என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய மைனாரிட்டி கான்சன்ட்ரேஷன் கிளஸ்டர் திட்டத்திலிருந்து நிறைய சொல்ல முடியும். திமுக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு பகடைக்காயாக இஸ்லாமிய சகோதரர்களை கிறிஸ்தவ சகோதர சகோதரர்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால நீங்க சீட்டு கொடுக்கற கேள்வியெல்லாம் ரெண்டாவது கேள்வி, நான் முதல் கேள்விக்கே உங்ககிட்ட பதில் இல்லையல்ல. அண்ணே நான் உங்களோட தான் இருக்கிறேன் சென்னையில், அண்ணே உங்களுக்கு தெரியும் பல லிஸ்ட் வரும், குறிப்பாக நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போதான் நம்முடைய அலையன்ஸ் எல்லாம் வேறு வேறு மாநிலத்தில் அந்த ஃபைனலைசேஷன் நோக்கி வருது, குறிப்பாக ஆந்திராவில் ஜனசேனா, தெலுங்கு தேசம் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மகாராஷ்டிராவில் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக பத்திரிகையில் நம்ம பார்க்குறோம். இன்னும் பீகாரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சீட் ஷேரிங் அலையன்ஸ் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால் முதல் பட்டியல் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், கூட்டணிகள் பெரிதாக இல்லாத ஒரு மாநிலம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய பட்டியல் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாதுங்கன்னா, அது வரும் பொழுது மிச்ச மாநிலங்கள்லாம் சார்ந்து வரும் என்று நம்புகின்றோம். அதிகாரப்பூர்வமாக எனக்கு செய்தி என்னிடம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.